ஐந்து பிரதான கட்சிகளால் முன்வைக்கப்பட்டிருக்கும் பதிமூன்று கோரிக்கைகளை பிரதான வேட்பாளர்களான சஜித் பிரேமதாச அல்லது கோத்தபய ராஜபக்ச ஏற்றுக்கொண்டால் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலக தயார் என தமிழ் தேசிய மறுமலர்ச்சி சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் கொழும்பு இலங்கை மன்ற கல்லூரியில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் மேலும் தமிழ் மக்களுக்கான நிரந்தர தீர்வு மாத்திரமின்றி மலிந்து ஆக்கப்பட்ட ஒரு பிரச்சினைக்கும் இதுவரையில் எந்த தலைவரும் தீர்வு வழங்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார் கர்ப்பிணி பெண்கள் சிறுவர்கள் உள்ளிட்ட பத்தாயிரம் பேர் ராணுவத்திடம் சரணடைந்தார்கள் என்றும் அவ்வாறு சரணடைந்தவர்களுக்கு என்ன ஆனது என்பதற்கு இதுவரை பதில் கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்ட சிவாஜிலிங்கம் முன்னாள் ஜனாதிபதி மகேந்த ராஜபக்சே அவரது ஆட்சி காலத்தில் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோத்தபய ராஜபக்ச முன்னாள் ராணுவ தளபதி சரத் புன்சேகா மற்றும் தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா உள்ளிட்ட அனைவரும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களே என்று அவர் தெரிவித்துள்ளார்